ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். கெமிக்கல் பாண்டிங் சாப்டர்லேருந்து பார்ஷியல் அயோனிக் கேரக்டர் இன் கோவலன்ட் பாண்ட். இந்த டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி டைபோல் மொமெண்ட் ஆஃப் இந்த மாலிக்யூல்ஸ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த கோவலன்ட் பாண்ட், அயோனிக் பாண்ட், இதை பற்றி எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கோவலன்ட் பாண்ட் எப்போ ஃபார்ம் ஆகும், ரெண்டு ஆட்டமுக்கு நடுவில் மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தா, அதாவது பாண்டை ஏற்படுத்துகிற ரெண்டு ஆட்டமும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கொடுப்பாங்க, ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ கொடுக்குற மாதிரி கொடுத்து ஷேர் பண்ணிப்பாங்க, அப்போ ஃபார்ம் ஆகுறது தான் கோவலன்ட் பாண்ட். வேற அயனிக் பாண்ட்னா என்னது, ஒரு ஆட்டம் இந்த புடின்னு தாங்கிட்ட இருக்கிற ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரானை இன்னொரு ஆட்டமுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துரும், கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ அப்போ தான் அயோனிக் பாண்ட். இப்போ நம்ம இங்கே என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, ஒரு கோவலன்ட் பாண்டில் அயோனிக் கேரக்டர், பார்ஷியல் அயோனிக் கேரக்டர் எப்படி வருது. பிகாஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூடு, ஷேர் பண்ணிக்கிறது ஒரு ஆட்டிடியூடு, இந்த புடின்னு வேணான்னு கொடுக்கறது ஒரு ஆட்டிடியூட். ஸோ ரெண்டு ஆட்டிடியூடும் ஒன்றா வருது, அதுதான் இந்த பார்ஷியல் அயோனிக் கேரக்டர் இன் கோவலன்ட் பாண்ட். அதாவது கோவலன்ட் பாண்டில் அயோனிக் கேரக்டர் எப்படி வருது, ஏன் வருது, இதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கோவலன்ட் பாண்ட் ரெண்டு விதமான மாலிக்யூல்ஸில் ஃபார்ம் ஆகும். இப்போ சில மாலிக்யூல்ஸில் ரெண்டு ஆட்டமும் அதில் இருக்க ஆட்டம்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ பாருங்களேன், டூ ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸ், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின், ரெண்டு ரெண்டு ஆட்டம் இருக்குது, ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு இல்லையா. அப்போது பாண்டு இவங்களுக்கு நடுவில் இருக்குது. இப்போ ஹைட்ரஜன்னா ரெண்டு ஹைட்ரஜனுக்கு நடுவில் ஒரு பாண்ட், ஆக்சிஜன்னா ரெண்டு ஆக்சிஜனுக்கு நடுவில் ஒரு பாண்ட், குளோரின்னா ரெண்டு குளோரினுக்கு நடுவில் ஒரு பாண்ட். ஸோ இந்த பாண்டு அட்டாச் ஆகிருக்கிற ரெண்டு ஆட்டம்ஸும் ஒரே மாதிரி இருக்குது, அதனால ஒரு பிரச்சனை இல்லை. தே ஹாவ் ஈக்குவல் டெண்டன்சி டு அட்ராக்ட் ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ரெண்டு பேருக்கு ஒரே பலம் இருக்குது, அப்போ ரெண்டு பேருமே ஜெயிச்சவர் ஆவாங்க இல்லையா. அதே மாதிரி தான் இது. இன்னொரு விதமான மாலிக்யூல் இருக்குது, அது என்னென்னா, பாண்ட்ஸ் வில் பி ஃபார்ம்டு பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் வித் டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. அப்போ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். ஒன்றுமே கிடையாது, வெரி சிம்பிள். பாண்ட் இருக்குது, பாண்டுக்கு பாண்டை சுற்றி ரெண்டு ஆட்டம் இருக்கும் இல்லையா. இந்த ஆட்டம் என்ன பண்ணும், சும்மா இருக்காம அந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரானை பிடிச்சி தன்னை நோக்கி இழுக்கும். இட் வில் அட்ராக்ட் த பாண்டட் பேர் டுவர்ஸ் இட் செல்ஃப். ஸோ அந்த மாதிரி பிஹேவியர் இருக்குல்ல, அதுக்கு தான் நம்ம எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஒரு ஒருத்தர் ரொம்ப பலசாலி, யாருக்கு வந்து அந்த எலக்ட்ரான் பேரை, யார் வந்து பாண்ட் பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான் பேரை தன்னை நோக்கி அட்ராக்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து மோர் ஸ்ட்ராங்கர் இன் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, சரியா. அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்க்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, HF, HCl, H2O, NH3CO2, இங்கே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூஸ் இருக்குது அதுக்கு. ஸோ அதனால இந்த பாண்டில் இருக்கிற ஷேர்டு எலக்ட்ரான் பேரை இழுக்கிறப்ப, அட்ராக்ட் பண்ணுறப்ப, அதோட கிளவுட் ஆஃப் ஷேர்டு எலக்ட்ரான் பேர் கெட்ஸ் டிஸ்டார்டட். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லெட் அஸ் கன்சிடர் த கோவலன்ட் பாண்ட் பிட்வீன் ஹைட்ரஜன் அண்ட் ஃப்ளூரின் இன் HF. HFல ஹைட்ரஜனோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூவும் ஃப்ளூரினோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ நமக்கு தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாலிங் ஸ்கேலில் ஹைட்ரஜனோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ 2.1, வெரஸ் ஃப்ளூரினோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ 4. இந்த வேல்யூஸ் அப்சர்வ் பண்ணி பாருங்களேன். ஹைட்ரஜனுக்கு 2.1 அப்ராக்சிமேட்லி 2 வச்சுப்போம், ஃப்ளூரினுக்கு 4. அப்போது ஹைட்ரஜனோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ மாதிரி ஃப்ளூரினுக்கு டபுளாக இருக்குது. அப்போ ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணுறப்ப ஃப்ளூரின் இஸ் மோர் பவர்ஃபுல் இன் அட்ராக்டிங் த எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் இன் த பாண்ட். ஓகே, ஸோ ஃப்ளூரின் ஹேஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. அப்போ HFல இருக்கிற பாண்டில், H-க்கும் F-க்கும் நடுவில் இருக்க பாண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸை ஃப்ளூரின் ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுத்துக்கும். அப்போது இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வில் பி ட்ரிஃப்டட் டுவர்ட்ஸ் ஃப்ளூரின். ஏன்னா இது மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். அப்போ என்ன ஆகும், ஒரு பார்ஷியல் ஸ்மால் நெகட்டிவ் சார்ஜ் இது வரும். ஏன்னா இது கிட்ட அந்த எலக்ட்ரான்ஸ் வர்றதுனால, இது கிட்ட இருந்து அந்த எலக்ட்ரான்ஸ் போகிறதுனால, இட் வில் பொசஸ் அ பார்ஷியல் ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜ் விச் இஸ் டெல்டா பிளஸ் இங்கே டெல்டா மைனஸ் அங்கே. அப்போது ஒரு கோவலன்ட் பாண்ட் தான், ஆனால் கோவலன்ட் பாண்டில் இந்த மாதிரி செப்பரேஷன் ஆஃப் சார்ஜஸ் ஸ்லைட்டாக வருது. ஸோ இட் இஸ் கால்ட் போலார். போலார் அப்படின்னாலே அந்த பிளஸ் மைனஸ் வருது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ த பாண்ட் பிட்வீன் ஹைட்ரஜன் அண்ட் ஃப்ளூரின் இன் HF இஸ் அ போலார் கோவலன்ட் பாண்ட்.
bond polar covalent bond. அப்ப இந்த delta plus delta minus னு partial positive and negative charge வருது இல்ல. சோ இதுக்கு என்ன பேர்னா ரெண்டு சார்ஜ். சோ சார்ஜ வந்து இங்க போல்ஸ் னு சொல்றோம். சோ இங்க ரெண்டு சார்ஜ் கிரியேட் ஆயிருக்கு. ரெண்டு opposite charge கிரியேட் ஆயிருக்கு. சோ அத போல்ஸ் னு சொல்றோம். சோ ரெண்டு போல். தேர்ஃபோர் தீஸ் டூ சார்ஜஸ் ஆர் கால்ட் டைபோல்ஸ். முக்கியமா இந்த டைபோல்ஸ் மஸ்ட் பி செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ் இருக்கா. அந்த பாண்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தே வில் பி செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ். ஸோ வெரி ஸ்மால் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ் இஸ் கால்ட் டைபோல். ஸோ ஒரு கோவலன் பாண்ட்ல இந்த மாதிரி சார்ஜ் வர்றதுனால இது மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் வந்தாலே என்ன அர்த்தம்? அது அயோனிக் இல்லையா, அயோனிக் கேரக்டர். ஸோ ஒரு கோவலன் பாண்டில் அயோனிக் கேரக்டர் வர்றதுனால இதை நம்ம என்ன சொல்றோம்? பார்ஷியல் அயோனிக் கேரக்டர் இன் அ கோவலன் பாண்ட் அப்படின்னு சொல்றோம். சிம்பிளா டெக்னிக்கலா அழகா பொலாரிட்டி ஆஃப் அ கோவலன் பாண்ட் சொல்லலாம். இந்த பொலாரிட்டியை நம்மளால மெஷர் பண்ண முடியும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைபோல் மொமெண்ட். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, விச் இஸ் mu is equal to q into 2d. இதுல mu-ன்றது டைபோல் மொமெண்ட், ஓகே. q-ன்றது சார்ஜ். சார்ஜ் எங்க வருது? அப்ப அந்த பாண்ட்ல என்ன ஆகுது? டெல்டா பிளஸ் டெல்டா மைனஸ் சார்ஜ் வருது இல்லையா, அதுதான் சார்ஜஸ் டைபோல்ஸ். ஸோ அதுல ஒன்னு பிளஸ் கியூ, இன்னொன்னு வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறது மைனஸ் கியூ. இந்த ரெண்டு டைபோல்ஸும் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் 2d. ஸோ இந்த சார்ஜ 2d அந்த டிஸ்டன்ஸால மல்டிப்ளை பண்ணா வில் பி கெட்டிங் த டைபோல் மொமெண்ட் மியூ, ஓகே. இந்த டைபோல் மொமெண்ட் பாத்தீங்கன்னா இட் இஸ் அ வெக்டர். வெக்டர்னா என்னது? அதாவது டைரக்ஷனும் இருக்கும் மேக்னிடியூடும் இருக்கும். மேக்னிடியூட்னா அளவு, ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கும், அட் த சேம் டைம் இட் வில் ஹாவ் டைரக்ஷன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வெக்டார்னு சொல்லுவோம். ஸோ டைபோல் மொமெண்ட்க்கு இது ரெண்டுமே இருக்கிறதுனால இட் இஸ் அ வெக்டார். டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் சார்ஜ். இந்த பாயிண்ட் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக அப்சர்வ் பண்ணணும், பிகாஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் இதை பேஸ் பண்ணி வர்றப்ப இந்த டைரக்ஷனை பேஸ் பண்ணி தான் வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் மறக்கவே கூடாது. யூனிட் ஆஃப் டைபோல் மொமெண்ட் இஸ் கூலும் மீட்டர், சி ஸ்மால் எம். இட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டிபை யூனிட், டி கேபிட்டல் டி தான் அதை டினோட் பண்றோம். ஸோ ஒன் டிபையோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.336 இன்டூ 10⁻³⁰ கூலும் மீட்டர், ஓகே. இப்போ டைபோல் மொமெண்ட் வேல்யூஸ் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டயாட்டாமிக் மாலிகுல்ஸ் பார்ப்போம். அதுக்கு வந்து ஜீரோ டைபோல் மொமெண்ட் இருக்கும். இப்போ டயாட்டாமிக் மாலிகுல்ஸ் அப்படின்னா யார் யாருன்னா, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின், ஃப்ளூரின். ஸோ இந்த மாதிரி மாலிக்யூல்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீரோ டைபோல் மொமெண்ட் தான் இருக்கும். ஏன்னா ரெண்டு ஆட்டம்ஸுமே அதில் சேம் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் இன் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அங்கே வராது, ஓகே. வெரஸ் இந்த மாதிரி மாலிக்யூல்ஸ், இந்த மாதிரி ஹெச்எஃப், ஹெச்சிஎல், சிஓ, என்ஓ, இதுக்கெல்லாம் வந்து டைபோல் மொமெண்ட் இருக்கும், ஓகே. ஸோ அதை அதை தான் எப்படி டெக்னிக்கலாக சொல்கிறாங்கன்னா தே ஹாவ் நான் ஜீரோ டைபோல் மொமெண்ட். என்ன வேணால் இருக்கும் ஆனால் ஜீரோ இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஜீரோ டைபோல் மொமெண்ட் இருக்கிற மாலிக்யூல்ஸை நான் போலார் மாலிக்யூல்ஸ் சொல்லலாம். டைபோல் மொமெண்ட் இருக்கிற மாலிக்யூல்ஸை போலார் மாலிக்யூல்ஸ்னு சொல்லுவோம். இதில் முக்கியமாக என்ன பார்க்கணும்னா இப்போ இது மாதிரி இருந்தால் அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், டிஃப்ரென்ஸ் இன் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருந்தாலும் அதுக்கு வந்து டைபோல் மொமெண்ட் இருக்கும்னு சொல்லுவோம். ஸோ அது எப்பவுமே நம்ம சொல்ல முடியாது, இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ட்ரூ. அதாவது போலார் மாலிக்யூல்ஸ் முக்கியமாக இந்த மாதிரி போலாரிட்டி இருக்கும் ஆனால் டைபோல் மொமெண்ட் ஜீரோவாக இருக்கும். இப்போ யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோம், போலாரிட்டி வந்துச்சுனாலே அங்கே டைபோல் வருது. ஸோ டைபோல் இருந்தாலே டைபோல் மொமெண்ட்னு இருக்கும் அப்படின்னு தான் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா. பட் போலாரிட்டி இருக்குது ஆனால் அங்கே வந்து டைபோல் மொமெண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருக்கு. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் CO2. CO2ல ரெண்டு கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் இருக்கு பாருங்க, இங்கே ஒன்று இங்கே ஒன்று, ரெண்டுமே போலார் பாண்ட்ஸ் தான். இதில் ஆக்சிஜன் வந்து கார்பனை விட மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். அப்போ ஆக்சிஜன் என்ன பண்ணும், பாண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸை தன்னை நோக்கி அட்ராக்ட் பண்ணும். அப்போ ஆக்சிஜனோட சார்ஜ் என்னாகும், ஒரு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் அங்கே கிரியேட் ஆகும், விச் இஸ் டினோட்டட் பை டெல்டா மைனஸ். அப்போ இது என்ன ஆகிடும், டெல்டா பிளஸ் ஆகிடும், ஓகே. இந்த கார்பன் ஆக்சிஜன் பாண்டில் பாருங்கள், திஸ் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். அப்போ இது எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணும், தேர்ஃபோர் இட் பிகம்ஸ் டெல்டா
மைனஸ் அப்போ இது என்ன ஆகிடும் இதுக்கு ஒரு டெல்டா பிளஸ் வரும் ஸோ இங்கே மொத்தம் ரெண்டு டெல்டா பிளஸ் இருக்கும் ஸோ டைபோல் கிரியேட் ஆயிடுச்சா அப்போ டைபோல் மொமெண்ட் வரணும் இல்லையா அப்போ டைபோல் மொமெண்ட்டை பாருங்கள் இங்கே இருக்க பாண்டுக்கு மியூ ஒன் அப்படின்னு வச்சுப்போம் இங்கே மியூ ஒன் வச்சுப்போம் இங்கே மியூ டூன்னு வச்சுப்போம் ஓகே இப்போ நெட் டைபோல் மொமெண்ட் கேல்குலேட் பண்ணணும்னா மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ ஒன் ப்ளஸ் மியூ டூ இது எல்லாமே டைரக்ஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்ம இது வெக்டார் இல்லையா ஸோ நம்ம இந்த சிம்பலை இந்த ஆரோவை போட்டாகணும் ரைட் இப்போது இது வெக்டரு அதனால இதுக்கு டைரக்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறோம் ஸோ அப்போ டைரக்ஷன் எப்படி இருக்கும் எப்போவுமே டைரக்ஷன் ஆஃப் த டைபோல் மொமெண்ட் வில் பி ஃப்ரம் நெகட்டிவ் சார்ஜ் டு பாசிட்டிவ் சார்ஜ் ஸோ டைரக்ஷன் பாருங்கள் ஃப்ரம் நெகட்டிவ் அப்போ மியூ டூவோட டைரக்ஷன் ஓலேருந்து டுவர்ட் சி மியூ ஒன்னோட டைரக்ஷன் ஓலேருந்து டுவர்ட் சி அப்போ டூ ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது பட் ரெண்டுமே சிஓ பாண்ட் தான் பட் ஈக்குவலாக இருக்கும் ஓகே அப்போ நம்ம என்ன சொல்லலாம் மியூ ஒன் இஸ் ஈக்குவல் மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ ஒன் ப்ளஸ் மியூ டூ சொல்கிறோம்ல அப்போ மியூ ஒன் இஸ் ஈக்குவல் டு மியூ டூ ஆனால் சிம்பிள் எப்படி இருக்கும் மைனஸ் இருக்கும் ஓகே ஆர் இப்படி கூட சொல்லலாம் மியூ டூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மியூ ஒன் ரெண்டுமே ஒன்று தானே ரெண்டுமே டைபோல் மொமெண்ட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது பட் டைரக்ஷன் மட்டும் ஆப்போசிட்டாக இருக்குது அப்போ நெட் டைபோல் மொமெண்ட்டில் பாருங்கள் திஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ ஒன்க்கு மியூ ஒன் வெக்டாரே போட்டுடலாம் மியூ டூக்கு பாருங்கள் மைனஸ் மியூ ஒன் வெக்டார் அப்போ மைனஸ் மியூ ஒன் வெக்டார் ஸோ ரெண்டுமே என்ன பண்ண மைனஸ் பண்ணால் ஜீரோ வரும் ஸோ நெட் டைபோல் மொமெண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட் மாலிக்யூல் இஸ் ஜீரோ ஆனால் இது போலார் மாலிக்யூல் நம்ம என்ன நினைக்கிறோம் போலார் மாலிக்யூல்னாலே டைபோல் மொமெண்ட் வரணும்னு நினைக்கிறோம் பட் டைபோல் மொமெண்ட் ஜீரோவாக இருக்குது ஓகே இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம சொல்லலாம் பெரிலியம் ஃப்ளூரைடு இப்போ பெரிலியம் வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ரெண்டுத்தில் இல்லையா ஸோ இது வந்து எலக்ட்ரானை இதை இதுக்கு நோக்கி புல் பண்ணும் மோர் எஃபெக்டிவ்லி அப்போ இதுக்கு ஒரு டெல்டா மைனஸ் வரும் அப்போ இதுக்கு ஒரு டெல்டா ப்ளஸ் வரும் அதே மாதிரி இந்த ஃப்ளூரினும் பண்ணும் அப்போ இதுக்கு டெல்டா மைனஸ் வரும் ஸோ அதனால் ரெண்டு டெல்டா ப்ளஸ் வந்துடும் ஸோ பெரிலியம்க்கு ஓகே இப்போ டைரக்ஷன் ஆஃப் இந்த டைபோல் மொமெண்ட் பாருங்கள் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ஸோ இந்த சைட் இப்படி இருக்கும் இங்கே இப்படி இருக்கும் அப்போ இது மியூ ஒன்னா இதுவும் மியூ ஒன் தான் பட் அதே வேல்யூ தான் இருக்கும் பட் டைரக்ஷன் மட்டும் ஆப்போசிட்டாக இருக்கும் அப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள் நெட் டைபோல் மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ ஒன் மைனஸ் மியூ ஒன் ஸோ என்ன ஆகிடும் ஜீரோ ஆகிடும் ஓகே இப்போ வாட்டருக்கு எப்படி டைபோல் மொமெண்ட் கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள் வாட்டர் ஹேஸ் அ டைபோல் மொமெண்ட் ஆஃப் 1.85 டிபை ஓகே இப்போ வாட்டர் அப்படின்னு சொல்கிறப்ப அதோடய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது ஓ ஹெச் ஹெச் கரெக்டாக இப்போ ஓ இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் அப்போ இது எலக்ட்ரானை இதை நோக்கி புல் பண்ணும் தெர்ஃபோர் இட் பிகம்ஸ் டெல்டா மைனஸ் இது டெல்டா ப்ளஸ் அப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும் டெல்டா ப்ளஸ் இருக்கும் அப்போ இதால் வர டெல்டா மைனஸ் சேர்த்து ரெண்டு டெல்டா மைனஸ் ஓகேவா இப்போது இங்கே வந்து இந்த OH பாண்டோட டைபோல் மொமெண்ட் மியூ ஒன்னு வச்சுப்போம் இது மியூ டூன்னு வச்சுப்போம் இப்போ டைரக்ஷன் எப்படி இருக்கும் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்போ டைரக்ஷன் வந்து இங்கேருந்து இங்கே இதுக்கு இங்கேருந்து இங்கே அப்போ பாருங்கள் வேறு வேறு டைரக்ஷன் ஸோ நெட் டைபோல் மொமெண்ட் இதுக்கெல்லாம் ஆரோ போட்டுடலாம் பிகாஸ் வெக்டார் ஸோ நெட் டைபோல் மொமெண்ட் மியூ இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் மியூ ஒன் ப்ளஸ் மியூ டூ ஸோ இதை கேல்குலேட் பண்ணுறப்ப தான் திஸ் பிகம்ஸ் ஈக்குவல் டு 1.85 டிபை These are the dipole moment values of some of the molecules, okay? So, covalent bond la partial ionic character எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி தான் இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் பட் எந்த அளவுக்கு அந்த அயோனிக் கேரக்டர் இருக்குது எக்ஸ்டென்ட் ஆஃப் அயோனிக் கேரக்டர் இன் கோவேலன் பாண்ட் இதுவுமே நம்ம டிஃப்ரென்ஸ் இன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை ஏ ஆட்டம்க்கு எக்ஸ்ஏ பி ஆட்டம்க்கு எக்ஸ்பி அப்படின்னு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸை வச்சுட்டா டிஃப்ரென்ஸ் இன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸ் கிவன் பை எக்ஸ்ஏ மைனஸ் எக்ஸ்பி ஸோ இது வந்து ஈக்குவல் டு 1.7 இருக்கிறப்ப அந்த கோவேலண்ட் காம்பவுண்டில் ஆர் கோவேலண்ட் பாண்டில் பர்சன்டேஜ் ஆஃப் அயோனிக் கேரக்டர் வில் பி 50%
If the difference in the electronegativity value Xa minus Xb is greater than 1.7, then and the covalent bond la 50% க்கு மேல ionic character இருக்கு. Okay, if the Xa minus Xb value is less than 1.7, அப்போ the ionic character in that particular covalent bond will be less than 50%. Okay.